அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவதார படம் ரிலீஸ் ஆச்சு, என்னடா தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவதார படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம், வாங்கடா போவோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கடா போறது அப்படின்னு பார்க்கும்போது திருநெல்வேலியில் வந்து PSS மல்டிப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக தேட்டர் கட்டியிருக்காங்க, அங்கே போய் பார்ப்போம், அங்கே சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரினு சொல்லிட்டு தேட்டருக்கு போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா தேட்டர்லாம் வந்து புதுசாக கட்டியிருக்கனால சூப்பராக இருந்துச்சு. அங்கே செக்யூரிட்டி செக்கின்லாம் முடிச்சுட்டு உள்ளக போய் பார்த்தீங்கன்னா உள்ளக வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமைலாம் நல்லா கூட்டம் இருந்துச்சு, தேட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே கட்டியிருந்தாங்க. இது 3D படங்கிறனால ஒரு கிளாஸ் நம்ம கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. சரி, படம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த படம் வந்து விசுவல் எஃபெக்ட்டுக்கானே படம் பார்க்கலாம், 3D பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்கு, சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற எனக்கு தோணுச்சு. படம் ரொம்ப லென்த்தியாக போனதுனால ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்வெல்ல 2 எக் பப்ஸ் சாப்பிட்டேன், ஒரு எக் பப்ஸ் 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, தாங்க முடியல பசி அப்படின்னு சொல்லிட்டு 2 எக் பப்ஸ் சாப்பிட்டு ஒரு காஃபி வந்து 35 ரூபா சொல்லியிருந்தாங்க. காஃபியை குடிச்சிட்டு அங்கேயும் கிளம்பிட்டோம். நீங்கள் அவதார படம் பார்த்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்.